ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னிச்சோ. இன்னைக்கு வீடியோ என்னென்ன முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ வந்து குவாரண்டைனில் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு யோசனை இருக்கும். நானும் வந்து அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்போது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சில பேர் மைக் வாங்கலாம்னு நினைப்பாங்க. என்ன மைக் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்குமோ, டக்குன்னு இப்போ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து பெஸ்ட்டு சீப் மைக்குன்னு போட்டிங்கன்னா வந்து இந்த மைக்கு தாங்க வரும். இது வந்து 250 என்னமோ தான் மைக்கு. சில பேர் இது வாங்கலாமான்னு யோசிப்பீங்க, இது வாங்கினா ஒர்த்தா இல்லைனா ஒழுங்கா மைக்கு கேட்குமா, சவுண்டு கிளாரிட்டியா இருக்குமா, இதெல்லாம் கேட்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோ முன்னாலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்னடா சடனா பேக்ரவுண்ட் மாறி இருக்கு. பேக்ரவுண்ட் ஏன் மாறி இருக்கணும் வந்து இங்க வீட்டு பார்க்கலாம்னு ரொம்பவே சவுண்டு கேட்டு. இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணும்போது இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியே இருக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு என்னன்னு கிளியரா கேட்கும். ஸோ அதனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சுங்க, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ நான் என்ன காமிக்க போறேன்னா, இப்போ வெறும் போன்லயே பேசினா எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எதுவுமே மைக் போடல, ஹெட்செட் போடல, எதுவுமே போடாம போன் வந்து கேமரா ஆன் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் நல்லா கேட்டுங்க. நான் இதுல என்னமெல்லாம் காமிக்க போறேன்னா, இப்படி பேசினா எப்படி இருக்கும், அப்புறம் வந்து வெளியே பேசினா, அவுட்டோர்ல பேசினா, அவுட்டோருக்கு நான் மொட்டை மாடியில் பேசி காமிக்கிறேன். ஸோ வந்து அங்க காத்தடிக்கும் போது அங்க இந்த மைக் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வந்து வாய்ஸ் கேக்குதுன்னு நீங்க வந்து கிளியரா பாத்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பேர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீ கிளம்புடான்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, ப்ராப்ளமே இல்லை. ஸ்கிப் பண்ணிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க, டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு வெளியே போயிடாதீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க, அதுல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் நிறையவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, பண்ணாலே எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். முன்னாடியே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, எப்படியோ வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்படி பேசினா எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் இவ்வளோ நேரமாக கேட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ நான் மொட்டை மாடியில் பேசி காமிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு வாய்ஸ் பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து நான் மொட்டை மாடியில் எடுக்கிறேன். மொட்டை மாடியில் அதுவும் ஹெட்செட் மைக் எதுவுமே போடாமல் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு நல்லா கிளாரிட்டியா இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து அடுத்தது வந்து ஹெட்செட் போட்டு காமிக்கிறேன், அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குன்னு பாத்துங்க. ஓகே, மொட்டை மாடியில் பேசினா இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்களா? அந்த வாய்ஸ் வந்து அப்படிதாங்க இருக்கும். மொட்டை மாடியில் பேசினா வந்து வெறும் ஹெட்செட் மைக் எதுவுமே பேசாம வந்து மொட்டை மாடியில் நீங்க போனை வச்சுட்டு பேசினீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா தெரியலையான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த ஹெட்செட்ல பேசுறேன், இந்த ஹெட்செட்ல பேசினா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்ன இது பேசினதுக்கும் இப்போ நான் பேசுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்? ஓகே, இப்போ நான் வந்து மொட்டை மாடியில் போய் பேசி காமிக்கிறேன். மொட்டை மாடியில் பேசுறதுல வந்து இந்த இதில் பேசினா வந்து உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கா இல்லையான பார்த்து. ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஹெட்செட்டில் பேசிட்டுருக்கேன். இது இயர்ஃபோன்னு சொல்லுவாங்க, ஹெட்செட்டுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று. இப்போ வந்து நல்லாவே காத்தடிக்குது. இதில் வந்து நான் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு சவுண்டாக பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பார்த்துங்க. முன்னாடி வந்து நான் மைக் ஹெட்செட் எதுவுமே இல்லாமல் பேசினேன், வெறும் ஃபோனில் மட்டும் வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஹெட்செட் போட்டிருக்கேன், இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுவும் பார்த்துட்டீங்களா, மொட்டை மாடியில் பேசினா ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையானா? ஓகே, இவ்வளோனா நீ வெயிட் பண்ணி அதெல்லாம் போதும்டா, நீ ஃபஸ்ட்டு மேட்ருக்கு வா, மைக்கை காமிடான்னு சொல்கிறது கேட்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து மைக்குங்க. இதுதாங்க மைக்கு, 250 ருபீஸ் என்னமோ தான், லோக்கலில் தான் வாங்கினேன். இதுதான் மைக்கு, இதில் வந்து எதுவுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. இது நீங்கள் நல்லா பார்த்துங்க. இந்த ஸ்பான்ச், இந்த ஸ்பான்ச்சை வந்து கழுத்துனா அது ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட மைக்கு. இதுங்க, இது கிளியராக தெரியுதான்னு தெரியல, கிளியராக வரமாட்டேது போல். ஓகே, இதுதாங்க மைக்கு. இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க முன்னாடி. இதில் தான் வந்து பேசினா கேட்கும். இது வந்து எதுக்குன்னா, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க, இதில் வந்து சவுண்டு வந்து வேறு எதுவும் போவாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு. எனக்கு வந்து அது ரெண்டுமே வந்து இப்போது பெருசாக ஹெட்செட்டில் வந்து எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, கிளாரிட்டி இருக்கான்னு. மொபைலில் சாதாவாக பேசுகிறதுக்கும் ஹெட்செட்டும் ஓகே தான், பட் இது வந்து நல்லாயிருக்கு, உண்மையுமே நல்லாயிருக்கு. வாய்ஸ் வந்து உண்மையாக கிளாரிட்டி கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. அப்படி நீங்கள் எதோ யூடியூப் சேனல் ட்ரை பண்ணுறீங்க, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்ததில் நீங்கள் யூடியூப் சேனல் இப்போ ட்ரை பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி மைக் இருக்குது, 250 ருபீஸ்க்கு வாங்குங்கன்னு. இதை விட மைக்கெல்லாம் இருக்குது, போயோ மைக் அதெல்லாம் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இப்போது நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு டக்குன்னு யூடியூப் விட்டு போயிட்டோன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், மைக்கு வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இனி நானும் இது வந்து தம்பியோட மைக்கு தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து நானும் வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். வாங்கி வச்சுட்டு
இதுலேயே வந்து பேசலாம், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அப்புறங்க இந்த மைக்கு வந்து நீங்கள் இங்கே இப்படி மாட்டிக்கலாம், இதில் கிளிப்பு கொடுத்துருக்காங்க, இப்படி மாட்டி வச்சு பேசிக்கலாம். நான் மாட்டக்க சங்கடப்பட்டு உட்காந்து கையில் வச்சு பேசியிருக்கேன், நீங்கள் இப்படி வச்சு ஒயர் வந்து அப்படி நீங்கள் ஷர்ட்டுக்குள்ளே போட்டு பேசிக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போதாங்க மெயினான இது மைக்குக்கு வந்தாச்சு. இப்போதான் இதுதான் வந்து இந்த வீடியோலேயே வந்து முக்கியமான விஷயமே. இந்த மைக்கில் இப்போ நான் பேசுகிறேன், காற்று கொஞ்சம் மீடியமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ எவ்வளோ காற்று வருமோ அவ்வளோதான் இருக்குது. அதை விட வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த மைக்கில் பேசுகிறேன். இந்த மைக்கோட கிளாரிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. இதோட நீளம் வந்து பெருசாலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தான், ஒரு கை அளவுக்கு தான். இப்போ நீங்கள் ஃபோனில் மாட்டிக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த ஒரு கை அளவுக்கு இருக்கும், அவ்வளோதாங்க நீளம். இல்லை பெருசாக எதுவும்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ஸ்பாஞ்சும் அப்புறம் வந்து இந்த இதுதான் கொடுப்பாங்க, இந்த கிளிப்பு தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான் இந்த இதில் இருக்குது. இப்போ வெளியே பேசினோம்னா இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து பெருசாக வ்ளாக் சேனல் எடுக்கலாம், இதெல்லாம் வச்சு எடுக்கலாம். இதை வ்ளாக் சேனலில் இதை வச்சு எடுக்கலாம். பட் என்னென்னா வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் போக முடியாது. ஃபோனை நீங்கள் பிடிச்சிட்டு பேசுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ நான் பண்ணுற காரணம் என்னென்னா வந்து நான் நிறைய பேர்த்தோடு பார்த்தேன், அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தப்போ வந்து எல்லோரும் சில பேர் ஒர்த்துன்னு சொன்னாங்க, சில பேர் ஹெட்செட்டுக்கு நீங்கள் இது வாங்குற காசுக்கு 200-250 வாங்க ஹெட்செட் வாங்கிட்டு போயிருங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் நான் அதை சரி நம்ம பண்ணிடலாம், நம்ம வந்து நமக்கு என்ன வந்து தோணுச்சோ அது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பண்ணி காமிச்சிட்டோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது வாங்கலாமா வருத்தானு. என்னை பொறுத்தளவுக்கும் இந்த மைக்கு வாங்கலாம் இது கொஞ்சம் வருத்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வேணால் பிகினஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா வந்து போயோவில் ஒரு மைக் கொடுத்துருக்கோங்க. அது என்னமோ ஒரு பெருசாக அந்த என்னமோ அது சொன்னாங்க சரியாக தெரில. அது வந்து நீங்கள் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் கேமராலையும் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், அப்புறம் வந்து ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். அது வந்து 800-900 ரூபாய்க்குள்ளாவது வெளியே கடையில் போனீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான், ஆன்லைனில் 900 ரூபா கொடுத்துருக்காங்க. அது நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். இது வந்து பிகினர்ஸுக்கு இது கரெக்டாக இருக்குங்க, வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தேன் என்ன பண்ணு, ஏற்கனவே சொல்லிவிட்டு அந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறு டெக்னிச்சு. பை பாய்.